கிறிஸ்து ஜெயந்தி பற்றிய ஒரு கவிதையை மொழிய வந்திருக்கிறேன். கிறிஸ்து ஜெயந்தி. பாவ மனிதனை மீட்க பாராளும் வேந்தன் பாரில் வந்த நன்னாளே கிறிஸ்து ஜெயந்தி. மனித வாழ்வின் இருளை நீக்க ஜீவ ஒளி இப்பூவில் அவதரித்த பொன்னாளே கிறிஸ்து ஜெயந்தி. மனிதனின் பாவத்தையும் சாபத்தையும் போக்க வெற்றி வேந்தன் பிறந்த நாளே கிறிஸ்து ஜெயந்தி. இறைவன் தம் மேலான அன்பை மனுகுலத்திற்கு வெளிப்படுத்தும் வண்ணம் தம் ஒரே மைதனை கொடுத்த அந்த நாள் கிறிஸ்து ஜெயந்தி. புத்தாடை உடுத்தி பிறரோடு ஒப்பிட்டு தம் தம் அந்தஸ்தை காட்டும் நன்னாளல்ல கிறிஸ்து ஜெயந்தி. விருந்துகளிலும் பலகாரங்களிலும் திருப்தி கொள்வது கிறிஸ்து ஜெயந்தி அல்ல, குடிவெறியிலும் களி ஆட்டத்திலும் மிதக்கும் நன்னாடல்ல கிறிஸ்து ஜெயந்தி. கிறிஸ்து ஜெயந்தி என்பது சரித்திரம் காணாத தியாக சம்பவமாகும். இறைவன் மனிதரானார் அன்றுதான் இறைவன் இணையற்ற ஈவாகிய தமது சொந்த குமாரனை மனுகுலத்திற்கு அருளினார். ஈமலோக பாவிகளாய் நம்மை மீட்டெடுக்க இறைவன் இயேசு தாழ்மை சுரூபம் எடுத்த நாளே கிறிஸ்து ஜெயந்தி. பாராளும் வேந்தனாகிய கிறிஸ்து இப்பாரில் பிறந்த நாள்தான் கிறிஸ்து ஜெயந்தி. அதுபோல் கிறிஸ்து இயேசு என்றைக்கும் நம் வாழ்வில் பிறந்தாரோ அந்த நாள்தான் நம் வாழ்வில் முதல் கிறிஸ்து ஜெயந்தி. மனிதனை செல்வந்தனாக மாற்ற இறை மைதன் இயேசு தரித்திரரான நாளே கிறிஸ்து ஜெயந்தி. இத்தியாக அன்பை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் எல்லா நாளும் எனக்கு கிறிஸ்து ஜெயந்தி. என் வாழ்வில் நிலையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் பெற்று அனுபவித்த அப்பொன்னாளே கிறிஸ்து ஜெயந்தி. இன்று கர்த்தராக இயேசு என்னும் இவர் நமக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆம், இறை மைதன் இயேசு நம் அனைவருக்காகவும் இவ்வுலகில் மானிடனாக அவதரித்தார். காரணம், தேவனாகிய இறைவன் நம் அனைவரின் மீது வைத்த அன்பின் நிமித்தமே. எவ்வளவு பெரிய அன்பு! இத்தெய்வீக அன்பை ருசித்திருக்கிறாயா? ருசித்த நாம் பிறருக்கும் சுவைக்க கொடுப்போமா? அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.